இன்றைக்கு உயர்கல்வி இராஜாங்க அமைச்சராக பதவியேற்க முடியுமா இருந்தது. இதற்கு பின்னணியாக இருந்தது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் என்மேல் வைத்த நம்பிக்கையும், இந்த விடயத்தை அல்லது இந்த தலையங்கத்தை இந்த அம்சத்தை குறித்து என்னால் செய்யக்கூடிய பங்களிப்பை மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையும் ஆகும் என்று நான் நம்புகின்றேன். அதே நேரம் கௌரவ பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தனா அவர்கள் என்னுடன் அடிக்கடி உயர்கல்வியை குறித்தும் உயர்கல்வியில் இருக்கின்ற தாக்கத்தை குறித்தும் சம்பாஷித்திருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதம் என்னோடு இருக்கின்ற நான் நம்புகின்றேன். என்னோடு பணிபுரியும் என்னுடைய அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம் ஜெயந்த் அவர்களும் என்னோடு நட்பா உறவோடு இந்த பொறுப்பை எனக்கு பாரம்பிடுங்கள் என்று சொன்னதினாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. உயர்கல்வி பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக குடிகள் குடிமகன் குடிமகள்கள் அங்கே கல்வி பயிலும் கல்வி பயிற்று கொடுக்கும் என்ற ஒவ்வொரு குழுவுக்கும் இலங்கையின் எதிர்காலத்தை குறித்து இலங்கையின் ஜனநாயகத்தை குறித்து இருக்கின்ற கரிசனையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகினாலே பல்கலைக்கழகங்கள் சமுதாயத்துக்கு கணக்கு ஒப்புவிக்கும் இடங்களாக மாற வேண்டும். நாட்டின் தேசத்தின் இந்த நாட்டில் உள்ள எல்லோ மக்களுடைய எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இடங்களாக இந்த கல்வி உயர்கல்வி இடங்கள் இருக்க வேண்டும். அந்த விதத்திலான ஒரு மாற்று அமைப்புக்கு அல்லது கட்டமைப்பு மாற்றத்துக்கு நாங்கள் எங்களை கொண்டு வர வேண்டும் என்றே நான் எண்ணுகின்றேன். அதுக்காகத்தான் நான் முயற்சி எடுப்பேன். ஆகினாலே அந்த முயற்சிக்கு உங்களால் கிடைக்கக்கூடிய பங்களிப்புக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நன்றி. தொடர்பான நிலைப்பாடுகளையும் ஐநா பேச்சுவார்த்தை நடக்குது, அதில நிலைப்பாடுகளை